இலங்கை அரசியலில் நள்ளிரவில் காத்திருக்கும் பெரும் அதிரடி நடவடிக்கை. நாட்டில் சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்துங்கள். ராஜபக்சர்களுக்கு எதிராக சிங்களவர்களின் புதிய போராட்ட வடிவம். பாதுகாப்பு அமைச்சிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு முன்வைத்துள்ள கோரிக்கை. இன்னும் ஒரு மாதத்திற்குள் நாடு திவாலாகும் முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம். சதோசவில் பொருட்கள் இல்லை, பொதுமக்கள் எதிர்நோக்கப் போகும் சிக்கல் தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு எரிவாயு நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு. 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கை அரசியலில் இன்றிரவு முக்கிய மாற்றங்கள் இடம்பெறவுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டு மக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் முக்கிய தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் கோட்டாபய உள்ளார். இந்நிலையில் நாட்டில் முக்கிய பதவியில் இருக்கும் தனது உறவினர் ஒருவரை அதிரடியாக நீக்கவுள்ளதாக தெரிய வருகின்றது. அதற்கு பதிலாக தற்போது நாடாளுமன்றில் ஒரு உறுப்பினர் மட்டும் வைத்துள்ள கட்சியின் கட்சிக்கு அந்த பதவி வழங்கவுள்ளதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமு அரசாங்கத்தில் இருந்து விலகி சுயாதீனமாக இயங்குவதாக அறிவித்துள்ள பங்காளிகளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளார். அரசாங்கத்தில் இருந்து விலகிய 41 எம்பிகளுக்கே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு 7 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்குமாறே கோரியுள்ளனர். இதேவேளை பிமல் வீரவங்ச உள்ளிட்டவர்கள் அதனின் கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்குமாறு வலியுறுத்தி வருகின்றனர். நேற்று தினம் ரணில் விக்ரமசிங்கவுடன் கோட்டாபய ராஜபக்ஷ நீண்ட நேரம் மந்திராலோசனை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்துமாறு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கை கடிதம் மூலம் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சகல தரப்பினரையும் அழைத்து ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு மற்றும் மருத்துவ உபகரணங்களின் நிலை குறித்து பரிசீலிப்பது மிகவும் முக்கியம் என்று அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தொழில்நுட்ப குழு ஒன்றை நியமித்து தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து முகாமைத்துவத்துடன் தொடர்புடைய பரிந்துரைகளை உருவாக்க அவசியம் என்பதோடு வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் ஒத்துழைப்பை பெறுவது அவசியம் என்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் எம்பிளிப்பிட்டியவில் டோனா தண்டின ராஜபக்ஷ மாவத்தை என இருந்த வீதியை முன்பு இருந்தது போல கொங்கிரீட் யாட் வீதியாக மாற்றப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் தாயாரான டோனா தண்டின சமரசிங்கவின் 41வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்ட போது அவரது நினைவாக 2011 காப்பீட்டு செய்து டோனா தாண்டின ராஜபக்ஷ மாவத்தை என பெயர் மாற்றப்பட்டது. தற்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசுக்கு எதிராக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த வீதியின் பெயர் வழமை போல கொங்கிரீட் யாட் வீதியாக பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அடுத்து வரும் நாட்களில் ராஜபக்சர்களின் பெயர்களில் அனைத்து பெயர் பலகைகளும் நீக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் காவல்துறையினருக்கு முப்படையினரின் உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. ஏற்பாடு செய்யும் போராட்டங்களை அமைதியான முறையில் முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜஹத் டி அல்விஸ் அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்பும் முன்னர் அவர்களூடாகவே நாட்டின் அரசியலமைப்பை நாட்டுக்கு ஏற்றவாறு திருத்தி அமைக்க வேண்டும் என முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு மாதத்திற்கு முன்னர் இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாக மாறிவிடும். நான் சில ஆண்டுகளாக நாடு வங்குரோத்து அடையும் நிலை ஏற்படும். டொலர்களை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று கூறி வந்தேன். இருப்பினும் அதனை கவனத்தில் கொள்ளாது கணக்கொன்றை செலவு செய்தது. நாடு அழிவின் விளிம்பிற்கு சென்றுள்ளது. இன்னும் சில வாரங்கள் அல்லது ஒரு மாதத்திற்குள் நாடு வங்குரோத்து அடைந்து விட்டது என்பதை விருப்பமின்றியேனும் அறிவிக்க நேரிடும். நாளை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமையை மாற்ற முடியாது. உலகில் அரசியல்வாதிகளை கொள்ளையிடுமாறு அழுத்தம் கொடுக்கும் அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் ஒரே நாடு இலங்கை என நான் நினைக்கின்றேன். அரசியலமைப்பு சட்டத்திலேயே சிக்கல் இருக்கின்றன.
நடைபெற்றது. வேறு தரப்பினர் ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சினை தீராது. தற்போது நாடாளுமன்றத்தில் இருப்போரை பயன்படுத்தி இந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம். இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது அவசியமான விடயமாக இருந்தாலும் அவர்களை அனுப்பும் முன்னர் இவர்களை பயன்படுத்தி அரசியல் அமைப்பை திருத்த வேண்டிய கடமை எமக்கு இருக்கின்றது எனவும் காமினி விஜயசிங் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் போராட்டத்திற்கு மத்தியில் பொதுமக்கள் உண்மையான பிரச்சனைகளை மறுக்கின்றனர் என மக்கள் உரிமை பாதுகாப்பு மன்றத்தின் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதியை பதவியிலிருந்து அகற்றுவதற்காக மக்களின் போராட்டங்கள் எரிபொருள் மருந்து எரிவாயு பற்றாக்குறை பிரச்சனைகளை மறக்க செய்துள்ளது எனவும் கூறியுள்ளார். சதூசமில் ஏற்கனவே பொருட்கள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. அரசாங்கம் கண்மூடித்தனமாக பொருளாதாரத்தை கையாண்டதால் பொதுமக்கள் அதிகரித்துள்ள பணவீக்கத்தின் சுமைகளை சுமத்த வேண்டியுள்ளது என அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களை கொள்முடிவு செய்வதற்காக செல்லும் போதே நாட்டின் தலைவர்கள் தங்கள் மீது செலுத்திய சுமை மக்களிற்கு தெரிய வரும். அதிகாரிகள் சதோசவில் உள்ள பொருட்களை தனியாருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றனர். டீசல் இல்லாததால் காய்கறிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். எரிவாயுவை நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலைக்கு அதிகமாக விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளிக்குமாறு அந்த நிறுவனத்தின் தலைவர் தேசாரா ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அவ்வாறு வர்த்தகர்கள் தொடர்பில் எரிவாயு நிறுவனத்தின் 1311 என்ற இலக்கத்தை அழைப்பி ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு மாலைதீவில் இருந்து 3900 மெட்ரிக் டன் எரிவாயுடன் கப்பல் ஒன்று வருகை தந்துள்ளதாகவும் அதிலுள்ள எரிவாயுவை தரையிறக்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். இருப்பினும் நாட்டில் பல இடங்களில் எரிவாயுவை பெற மக்கள் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் கடும் மழையுடனான காலநிலையே இதற்கு பிரதான காரணமாகும். அதற்கமைய கொழும்பு, களுத்துறை, கண்டி, பதுளை, கேகாலி, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை அரசியலில் நள்ளிரவில் காத்திருக்கும் பெரும் அதிரடி நடவடிக்கை. நாட்டில் சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்துங்கள். ராஜபக்சர்களுக்கு எதிராக சிங்களவர்களின் புதிய போராட்ட வடிவம். பாதுகாப்பு அமைச்சிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு முன்வைத்துள்ள கோரிக்கை. இன்னும் 1 மாதத்திற்குள் நாடு திவாலாகும் முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம். சதோசவில் பொருட்கள் இல்லை, பொதுமக்கள் எதிர்நோக்கப் போகும் சிக்கல் தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு எரிவாயு நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு. 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை.